வணக்கம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திருச்சி மாநகரம் களத்தில் செய்தியாளர் கதிரவன் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், உங்கள் கூடுதல் தகவலை சொல்லுங்க. திருச்சி பாராளுமன்ற தொகுதி என்பது திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், கந்தவர்கோட்டை, புதுக்கோட்டை என 6 சட்டமன்ற தொகுதியை உட்பட்டது. திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் மொத்தமாக வந்து திமுக, மதிமுக, அமமுக உள்ளிட்ட 35 வேட்பாளர்கள் கலந்துகொண்டனர். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் என்பது 751,000 வாக்காளர்கள் உள்ளனர். அதே போன்று வந்து பெண் வாக்காளர்கள் 796,000 வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தம் வந்து 3 வந்து 239 பேர் உள்ளனர். அது மொத்தமாக 15,53,985 வாக்காளர்கள் உள்ளனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் 1,665 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் 84 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடியில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருச்சி தொகுதியில் 8,347 வாக்குப்பதிவு அலுவலர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் கே நேரு தில்லைநகரில் வாக்குப்பதிவு செய்ய உள்ளார். திருச்சி அதேபோல வந்து வாக்குப்பதிவு முன்னிட்டு நேற்று அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், மைய எழுதுகோல் உள்ளிட்ட வாக்களிக்கும் தேவையான அனைத்து உபகரணங்களும் அனுப்பி வைத்தனர். திருச்சியில் 35 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் 3 வாக்களிக்கும் இயந்திரங்கள் வைக்கப்படுகிறது. ஒரு இயந்திரத்தில் 16 வேட்பாளரின் பெயர்கள், அவர்களின் சின்னம் என்கிற அடிப்படையில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படுகிறது. வாக்குப்பதிவு முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இன்று காலை வந்து 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி வாக்குப்பதிவு முன்னர் தொடர்ந்து தற்போது வந்து இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது சரியாக இப்போ தற்போது நம்ம அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மாதிரி வாக்குப்பதிவு தற்போது வந்து வாக்கு முகவர்கள் முன்னிலையில் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை தொடர்ந்து வந்து சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.